Hi friends, welcome to my channel. Exercise 4.2 like a 14th sum. Construct a triangle PQR such that QR is equal to 6.5 cm, angle P is equal to 60 degree and the altitude from P to QR is a length 4.5 cm. First a rough diagram draw panikalam. Triangle PQR nu kuduttaanga. So first a triangle. Okay, QR base value QR which is 6.5 cm and kuduttaanga and angle P vandu 60 degree. Okay, and the altitude from P la irundhu QR kulla centra oru point adha namba join pannana which is 4.5 cm. In the point ku avanga name kudukala adanalam namba M and denote pannikalam. Okay va, இப்ப மெயின் ஃபிகர் போலாம். ஃபர்ஸ்ட் 6.5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி 6.5, சிக்ஸுக்கும் செவனுக்கும் நடுவில் ஒரு பெரிய லைன் போகும் இல்லையா, அதுதான் 6.5. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. கியூ ஆர் வச்சு 6.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ப்ரொடெக்டர் எடுத்து 60 டிகிரி ட்ரா பண்ணலாம். ப்ரொடெக்டர் எடுத்து அப்சைட் டவுனில் வச்சு இந்த கியூன்ற பாயிண்ட்ல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஜீரோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஜீரோ, 10, 20, 30, 40, 50 and 60. ஓகேவா, இந்த பாயிண்ட்டையும் இந்த லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து 60 டிகிரி. இந்த லைனுக்கு நம்ம எக்ஸ் அண்ட் நேம் டினோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கியூ அகைன் சென்டரா வச்சு இந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஓகே 90 டிகிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ கியூவையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இந்த லைனுக்கு நம்ம ஒயின் நேம் டினோட் பண்ணிக்கலாம். இந்த லைன் விச் இஸ் 90 டிகிரி. காம்பஸ் எடுத்து கியூக்கும் ஆருக்கும் சென்டராக இருக்க லைனில் மோர் தென் ஆஃப் எடுத்து மேலே ஒரு ஆர், கீழே ஒரு ஆர், அதே ஆர்ல சென்டரா வச்சு மேல ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க் டிரா பண்ணிக்கலாம். காம்பஸ்ல கியூல இருந்து ஆர்ல உள்ள லைனை மோர் தென் ஆஃப் எடுத்து, ஓகே மோர் தென் ஆஃப் எடுத்துக்கோங்க, மேல ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க், சேம் ஆர்ல வச்சு மேல ஒரு ஆர்க் அண்ட் கீழே ஒரு ஆர்க். இந்த லைனை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லைனில் ஜாயின் பண்ணுற பாயிண்ட்டுக்கு நம்ம ஓன் நேம் டினோட் பண்ணிக்கலாம். இங்கே ஜாயின்ட் ஆகிறதுக்கு நம்ம எம்ன்ட்டு நேமை டினோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ ஓவர் சென்டராக வச்சு ஆர் வரைக்கும் வேல்யூஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஓவர் சென்டராக வச்சு கியூ வரைக்கும் வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஓவை ஓவில் வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. அந்த சர்க்கிள் வந்து டபுள் லைனில் இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. கியூவையும் ஆரையும் டச் பண்ணியிருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்கேலில் 4.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். காம்பஸ் வச்சு 4.5 சென்டிமீட்டர் எடுத்து எம் சென்டராக வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறோம். ஓகேவா, எம் சென்டராக வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம எல் என்று நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டையும் அந்த சர்க்கிளையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கு பி அண்ட் பி டேஷ் என்று நான் நேம் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த வேல்யூ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க. இங்கே பின்னு கொடுத்துருக்கிறதால நான் பி அண்ட் பி டேஷ்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் பியும் கியூவையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் பியும் ஆரையும் ஜாயின் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த லென்த்தோட வேல்யூ 4.5 சென்டிமீட்டர் நேம் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், 14th சம் முடிஞ்சிருச்சு.